மா சுப்பிரமணியம் உங்களை விவாதத்திற்கு கூப்பிட்டுருக்காருண்ணா, இதை எப்படி நான் பார்க்குறீங்க? நான் அண்ணனை வந்து ரொம்ப பெரிதாக மதிப்பேன், இப்போவும் மதிக்கிறேன். அவருடைய சவால அவருடைய அழைப்பை நான் ஏற்கிறேன். ஐயா எடப்பாடி வர்றாரா இல்லையோ நான் தயாராக இருக்கேன். ஆனால் அவங்க தான் நிறைய ஊடகங்கள் வச்சுருக்காங்க, அவங்களே ஒரு நேரத்தை குறிச்சிட்டு எந்த ஊடகத்துக்கு வரட்டும் எந்த தொலைக்காட்சிக்குன்னு சொல்லிட்டாருன்னா நான் வருவேன். ஆனால் நேரலையில் தான் விவாதிக்கணும். புரியுதா? அவர் ஐந்தாண்டு சென்னை மாநகர தந்தையாக இருந்திருக்கிறாரு. இன்றைய முதல்வர் அன்றைய அவர் ஒரு ஐந்தாண்டு மாநகர தந்தையாக இருந்திருக்காரு. அவங்க ரெண்டு நிறைய நம்ம கேள்வி இருக்கு அவங்கக்கிட்ட, அவர் சொல்லட்டும், அண்ணன் சொல்லட்டும். இப்போ இந்த ரெண்டு ஆண்டு ஆட்சியை விடுங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. இந்த மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுவதற்கு நீங்கள் கட்டிய வெட்டிய காவாய் எங்க? அந்த வரைபடத்தோடு வாங்க, அது அது தெளிவான விளக்கத்தோடு வாங்க, நம்ம பேசுவோம். எத்தனாயிரம் கோடி ஒதுக்குனீங்க? ஐயா ஸ்டாலின் இந்த மாநகர தந்தையாக இருக்கும்போது எத்தனாயிரம் கோடி ஒதுக்குனாங்கன்னு சொல்லுங்க. இதே மழைநீர் வழிந்தோட காவாய் வெட்டுறது, வடிகால் வெட்டுறது. நீங்கள் தம்பி கொசத்தலைன்னு ஒரு ஆறு இருக்குது தெரியுமா, கொற்றலை, அது கொசத்தலை நம்ம வழக்கத்தில் சொல்லுவோம். காட்டுப்பள்ளியில் அதான் இன்னைக்கு 6111 ஏக்கரில் துறைமுகம் கட்டுவதுக்கு அனுமதி கொடுத்த பெருந்தகையார். இருக்கிற புதிதாக கட்ட முடியாது, இருக்கிற துறைமுகத்தை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சட்டம் போட்டு கையெழுத்திட்டது ஐயா கருணாநிதி அவர்களா? இல்லை, அவரு கொஞ்சத்தை வாங்கிக்கிட்டு 6111 ஏக்கரில் இப்போ புதிதாக துறைமுகம் கட்ட வேண்டிய தேவைன்னு. ஏற்கனவே இயற்கை துறைமுகங்கள் ஐயா காமராஜ் பேர்லையும் ஐயா தாத்தா நம்ம பாட்டனர் வாவுசு பேர்லையும் தாத்தா காமராஜ் பேர்லையும் இருக்கு. இதுலேயே நீங்கள் வேணா புள்ளிவரங்கள் எடுத்து பாருங்க, 60 விழுக்காடு தான் வேலை நடக்குது, மீதி இன்னும் 40 விழுக்காடு நிறைவடையவே இல்லை. என்ன ஏற்றுமதி இறக்குமதி அவ்வளவு செஞ்சிடுறீங்க நீங்கள், என்ன செய்கிறீங்க, இங்கே என்ன நடக்குது? இப்போ எதுக்கு 6111 ஏக்கரில் வந்து துறைமுகம், இங்கே துறைமுகத்தை கட்டாக தான் நீங்கள் கொடுத்தோடனே நீங்கள் அண்ணன் காணொலி வெளியிடுறேன். நான் போன தடவை அந்த இடத்துல என்னை பேட்டி கொடுத்ததுக்கு இல்லை, நீங்கள் போய் பாருங்கள். இந்த கொசத்தலை ஆறு இங்கேருந்து போய் இந்த முகப்பு இருக்குல்ல, முகத்துவாரம் இருக்குல்ல, களிமுகம் இருக்குல்ல, கடலில் போய் இந்த தண்ணி கலக்கிற இடத்துல அவன் சுவரை கட்டி எழுப்பிட்டான். இந்த சுவரை தடுப்பு சுவரை கட்ட அனுமதிச்சது யாரு? அந்த கட்டின இடத்துல இப்போ தண்ணி எப்படி உள்ளே போகும்? கடலுக்குள்ளே போகலை போலன்னு எப்படி போகும் தம்பி? அது திருப்பி என்ன தான் வரும்? அங்கே நின்று நான் பேசினேன், மழை பெஞ்சா 2015 நம்ம என்ன பாடுபட்டோமோ அதை விட மோசமாக பாடுபடும் நான் சொல்லியிருக்கேன். திருப்பி அவன் என்ன தானே வரும்? தண்ணியை ஓட விடாமல் அவன் சோப்பு கட்டியிருக்கான். நீங்கள் வேணா இப்போ கூட வாங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன், போவோம், வர்றீங்களா? அதெல்லாம் கொடுமை தம்பி. வந்து நாங்கள் வந்து அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் விவாதிங்க, என்ன விவாதிக்கிறது? நீங்கள் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். மழைநீர் கழிவுநீர் இப்போ நீங்கள் ஒதுக்குன 4000 கோடி நீங்கள் எங்கள் ஐயா நேரு வந்து இல்லை 5500 கோடிக்கிட்ட அது நம்ம இது பண்ணது, இப்போ 1500 கோடி தான் முதலீடு செஞ்சுருக்கோன்றீங்க. 2.5 வருஷத்தில் செஞ்சுருக்க முடியாதா தம்பி? 6 மாதம் போதுன்ற இத்தனை ஆண்டுகளில் ஒரு பகுதி பகுதியாக பிரித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாநகர தந்தையாக இருக்கும்போதோ அண்ணன் மாசு அவர்கள் இருக்கும்போதோ அண்ணா நகர் முதல்ல அசோக் நகர் கே நகர் இந்த வட சென்னை வியாசர்பாடி இப்படி பிரித்து இந்த வேளச்சேரி இதெல்லாம் அப்படி பண்ணியிருக்கலாம்ல? மக்கள் ஏரி ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாங்கிறது பொது குற்றச்சாட்டு. ஆனால் அது நீதிமன்றத்தில் போய் தடை வாங்குறீங்க. எந்த நீதிமன்ற நிலத்தில் இருக்குது எல்லாம் நீர் பிடிப்பெல்லாம் கட்டிருக்கீங்க நீங்கள்? அது கட்டினது யாரு? திருவள்ளூர் நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம், எத்தனை நீதிமன்றங்கள், எத்தனை அரசு கட்டிடங்கள் வந்து நீர் நீர்நிலையில் கட்டியிருக்கீங்க நீங்கள்? ஏரி எப்படி ஏரியாவாக்குனீங்க? கட்டிட்டு இப்போ பாருங்கள், இயற்கையில் நமக்கு அமைஞ்சிருக்கிற அருங்கொடை பள்ளிக்கரணை சதுப்பு நிலை ஏரி மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? இது நீர்நிலை, இங்கே கட்டக்கூடாது அப்படின்னா மக்களாக போய் துணிஞ்சு யாரும் ஆக்கிரமிக்க மாட்டாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு இட ஒதுக்கி வீட்டு மனை ஆக்கி வித்தது இந்த ஆட்சியாளர்கள் தானே, ரெண்டு பேர் தானே? இப்போ திடீர்னு வந்து ஆக்கிரமிச்சிட்டிங்கிறீங்க. பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்டுற குப்பை மேடாக மாற்றினது ஆக்கிரமிப்பா இல்லையா? கடற்கரையை சமாதி கட்டுறதுக்கு அனுமதிச்சது யார்? அது கடற்கரையா கல்லறையா? ஒரு ஆள் தம்பி ஒரு ஆளை புதைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நேர் மேலே சொல்லுங்க, அதிகபட்சமாக 6 அடி 6.5 அடி 2 ஏக்கர் இருக்கு தம்பி. இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லை. பள்ளிக்கரணை ஏரியை போய் பாருங்க, குப்பை மேடை கொட்டி அதை மூணுனது வந்து ஆக்கிரமிப்பு இல்லை. உலகத்தில் மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவன் செய்கிற செயலா தம்பி? இவ்வளவு பெரிய ஏரியை வேணா அது குப்பை மேடாக்கு வேணா, அப்புறம் தண்ணி ஓடலை ஓடலைனா நாங்கள் கேட்குறத இதையும் செய்யறதில்ல, கேட்குற எதையும் செய்யறதில்ல. நாங்கள் வந்து சிப்காடு கொண்டாங்கன்னு தாலை சாலை நின்று போராடுறோமா? என் நிலத்தை எங்ககிட்ட கொடுங்கன்னு தான் போராடுறோம். நாங்கள் ஏர்போர்ட் கொண்டாங்க, எங்களுக்கு இந்த ஏர்போர்ட் வசதி பார்த்து யாராவது மீனம்பாக்கத்தில் பயணம் செய்கிற பயணி யாராவது ஒருத்தன் அந்த ஏர்போர்ட் வாசல் நின்று போராடி பார்த்துருக்கீங்களா? ஐயோ எங்களுக்கு வசதி பத்தினேன்,
முதல்ல ஃளைட்டை விடியா அப்புறம் ஏர்போர்ட் பெருசாக்குறதா சிறுசாக்குறதுன்னு பறக்கிறதுக்கு இண்டிகோவை தவிர வண்டி இருக்கா தம்பி யாராவது சொல்லுங்க தம்பி படித்த பிள்ளைங்க நீங்கள் யாராவது சொல்லுங்க தம்பி நீங்கள் சொல்லுங்க இண்டிகோவை தவிர வண்டி இருக்கா தம்பி அதனால அவன் தீர்மானிக்கிறதும் கட்டணும் நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்ம எதையுமே கேட்க முடியாது அந்த ஸ்பைஸ் ஜெட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு மூணு வண்டி ஓடும்போது கொஞ்சம் இது இதாக இருந்தது கொஞ்சம் விலை குறைவாக இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை பறக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு ஃப்ளைட் வச்சுருக்கா இந்தியா உலகத்தில் சின்ன சின்ன நாடுகள்லாம் கூட ஃப்ளைட் வச்சுருக்கு வானூர்தியே இல்லாத ஒரு நாடு இவ்வளோ பெரிய நாடு நான் துணை கண்டம் நான் வல்லாதிக்கம் நான் பெரிய நாடு இது அதெல்லாம் பேசும் அதெல்லாம் பேசும் ஆறாயிரம் அதை தவிர வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ஆறாயிரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதுல எத்தனை ஆயிரம் கோடி போகும் கலைவு கழிவு நீர் மழை நீரை சரியா வழிந்து ஓடுறதுக்கு காவாயை வெட்டி கட்டிட்டு அது நிரந்தர கட்டமைப்பு நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்த துயரத்தை எதிர்கொள்றோம்ல இப்ப காசு கொடுத்தா எல்லாம் சரியாயிருமா தம்பி காசு கொடுத்தா சரியாயிரும் அந்த திமிரில் தானே தம்பி நீங்க எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க வாக்குக்கு காசு கொடுக்குறீங்க இது நிவாரண தொகைம்பீங்க அப்புறம் உரிமை தொகைம்பீங்க அப்புறம் ஊக்கத்தொகைம்பீங்க வேற என்ன எது கொடுத்தாலும் காசு கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது எப்படி இதான் ஒரு பாதிப்பு வரலையே நீங்க நீங்க இதை தினம் பேசுறீங்களா ஒன்றும் இல்லை அப்படியே மகிழ்ச்சியா மக்கள் இருக்காங்க அப்போ எந்த பாதிப்பு இல்லை சும்மா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் காசு கொடுக்குற எங்கள்கிட்ட எந்த பாதிப்பும் இல்லையே அப்புறம் காசு காசு கொடுக்குறீங்கல்ல அப்போ பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள் கோபத்தில் இருக்கான் கொந்தளிக்கிறான் அதை காசை கொடுத்து சரி பண்ணிடுறோம் இது ஒரு ஆட்சி முறையா தம்பி தம்பி அரசியல் என்பது கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலா மாறணும் செய்தி அரசியலை விட்டு சேவை அரசியல் செயல் அரசியலா மாறணும் வெறும் செய்தி தான் மழை நீர் உயிர் நீர் சேமிப்போம் அதோட முடிஞ்சு அதை விளம்பரம் எங்க பார்த்தாலும் விளம்பரம் பேருந்து நிலையமா தொடர்ந்து நிலையமா விளம்பரம் அதுக்கு 1,100 கோடி 42 கோடிக்கு தம்பி உதயநிதி விளையாட்டு போட்டி கார் சேஸ் கார் ரேஸ் வைக்கிறதுக்கு நீங்க வரும் பள்ளியில பாருங்க நேப்பியார் பாலத்தை பாருங்க சாலையை மறிச்சு அவனாவது கார் பந்தய பண்ணது இல்லை அதுக்கு 42 கோடி இந்த பக்கம் ஒரு முள்வேலி இந்த பக்கம் ஒரு கம்பி இப்படி கம்பி இப்படி போட்டு நீங்க பாருங்க நீங்க தயவு செய்து நீங்க தயவு செய்து போகும்போது இப்போ படம் எடுத்துக்கணும் தம்பி கார் ரேஸ் நடத்துறது எத்தனை தடல் இருக்கு அதுக்கு நீங்க இடம் இருக்கு அங்க போய் நடத்துங்க யாராவது கேட்க போறாங்களா விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கணும் விளையாட்டு அமைச்சரா இருக்கக்கூடாது சும்மா விளையாடுத்தனதெல்லாம் சாலையில் மக்களின் போக்குவரத்துக்கு பயணத்துக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு இங்கே கார் ரேஸ் விடுறேன்னா எப்படி இருக்குது இது போய் பாருங்க தலைமை செயலகத்துக்கு பக்கத்தில் அந்த நேப்பியார் பாலத்துக்கிட்ட எப்படி பண்ணி வச்சிருக்காருன்னு பாருங்க மழை பெஞ்சனால நடத்தல ஏன்னா இப்போ இந்த மழை வெள்ள இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்க சரி பாதிப்பு தான் இல்லையே அப்புறம் எதுவும் காசு கொடுக்குறீங்க சிற்றூர்கள் நாங்க எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு அதுக்கு பெருசுகள்லாம் லாவணி கட்சிம்பாங்க ரெண்டு பேர் இப்படி உட்காந்துக்கிட்டு தம்பி இவன் ஒரு பாட்டு நீங்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் நம்ம தாத்தா என்எஸ் கிருஷ்ணனும் ஐயா எம்ஜிஆர் நின்று டேப் அடித்து பாடுவாங்க அதான் அது பாட்டுக்கு எதிர்பாட்டு புரியுதா எஸ்ஆ பாட்டு ஒன்று எதிர்பாட்டு ஒன்று இவன் பாடுவான் இப்போ நம்ம ஐயா எம்ஜிஆர் பாடுவார் எரியும் நான் எரும் எரியும் நெருப்பில்லாமல் புகைவது இது அப்படின்னு ஐயா கேட்பார் என்எஸ் கிருஷ்ணன் இவர் பசித்து வாடும் மக்கள் வயிறு அது அப்படின்னு இவர் பதில் சொல்லுவார் அது ரெண்டு பேரும் உருப்படியாக பண்ணது மக்கள் மேல அக்கறையா அது மாதிரி இவர் ஒரு பாட்டு இவர் ஒரு பாட்டு அதிமுக அது ஒரு பாட்டு பாடும் இவங்க வந்தால் 2015க்கு போவாங்க அப்புறம் இவங்க வந்தால் உங்கள் காலத்தில் என்ன பண்ணீங்கம்பாங்க இது தெருவில் ரெண்டு பெண்கள் தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுவாங்கல்ல அந்த சண்டை குடிமைப்பிடி சண்டை இதை ரெண்டையும் ஒழிச்சாதான் நாடு உருப்படும் எவ்வளோ இது பேச்சாது நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க அது நாயகன் படத்தில் அண்ணன் கமலஹாசன் சொல்லுவார்ல அவனை நிப்பாட்ட சொல்லு நான் நிப்பாட்டுறேன் ஏன் முதல்ல நீ நிப்பாட்டியா பாப்பா நிப்பாட்டுற அடுத்த மேலே பழிவோட்டு பழகக்கூடாது தம்பி நீங்க சரியா இருங்க அவன் சரியா இல்லைன்னா அதுக்கு பதில் அவர் சொல்வார் நீங்க சரியா இருங்க அரசை அரசை குறை கூறுவதை விட்டு விட்டு மக்களும் வந்து ஒரு சில சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கணும் கமலஹாசன் சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அப்ப அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாருன்னு இருக்கலாம் என்ன சொல்றது அரசை குறை சொல்றதுக்குல அரசுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்குது அது கட்டி கழிக்க கூடாது அது கட்டி கழிக்க கூடாது இப்போ நம்மளால் வந்து இவ்வளோதான் செய்ய முடியும் மக்களுக்கு உதவ தான் முடியும் அப்போ அவர் வந்து அரசு தான் இதை பொறுப்பெடுத்து கடமை எடுத்து செய்யணும்
எவ்வளவு காலம் நீங்க 56 ஆண்டுகள் ஆகுது தம்பி இந்த 23ஓட 67 ஆட்சியை கைப்பற்றினாங்க இப்ப 2023ல 56 ஆண்டுகள் ஆகுது ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேல போயிட்டாங்க எவ்வளவு சரி செஞ்சிருக்கலாம் சென்னையை சிங்கப்பூர் மாடலாக்க போறேன்னு நீங்க சிங்கப்பூர் ஆக்க போறேன்னு சிங்கப்பூர் அது அக்க போறது எங்க பார்த்தாலும் குப்பை தம்பி இது தூய்மையற்ற நகரம் இதுக்கு அப்புறம் மலைக்கு பிறகு வர பாருங்க இப்பவே புறநோயாளிகள் மருத்துவமனைக்கு வர்றது எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னு செய்தி வருது கொசு அப்புறம் டெங்கு வரும் அப்புறம் மலேரியா அப்புறம் டைபாய்டு அப்புறம் காலரா இவ்வளவு துயரத்தை மக்கள் கடக்கணும் 6000 வாங்கி வச்சு இது வைத்தியம் பார்த்து படுக்க வேண்டியதான் வேற என்ன செய்ய சொல்றீங்க ஏன்னா இப்போ இந்த 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 மழை வெள்ள பாதிப்பு பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா தேர்தலை விட்டுருங்க தேர்தல் ஓட்டு அதெல்லாம் இல்லை ஓட்டுக்காக நிற்கிறவன் தான் அதெல்லாம் யோசிப்பான் காசு கொடுக்கறது நம்ம நாட்டுக்காக நிற்கும் போது மக்களுக்காக நிற்கும் போது சேவையை தான் பார்க்கணும் அது அதெல்லாம் அது அப்புறம் அது யாருக்கு விரும்புகிறாங்களோ அது உங்களுக்கு எது தேர்வில் தீர்மானிக்குதுன்னு தெரியல பெண்களுக்கு 1000 கொடுத்தது கல்லூரி போகிற நம்ம தங்கச்சிகளுக்கு 1000 கொடுத்தது இப்போ 6000 கொடுக்குறதுலாம் இது தான் அதாவது ஓட்டு கொடுக்குற காசு தான் பேசல கலைநிலை கொடுத்து பேச விட மாட்டாங்க இப்போ நான் வந்து 3-4 நாள் களத்தில் நிற்கிற தினம் வந்து மக்களை பார்க்குறல்ல யாராவது போடுறாங்களே பற்றியில உங்களை மாதிரி ஒரு வந்து இப்போ இது நீங்கள் ரெட் பிக்ஸு இந்த தொலைக்காட்சி போடுது தீஸ் இது தமிழில் மற்ற யார் போடுறான் காட்ட மாட்டாங்க காட்ட விட மாட்டாங்க அடுத்த நொடி போயிடும் ஏன் நீங்கள் அவரை ப்ரொமோட் பண்ணுறீங்க ஏன் அவர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க கேட்குறதுக்கு பதில் சொன்னால் பதில் தானே சொல்லணும் அது சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி வேளச்சேரியில் கூட அந்த ஒரு கட்டிடங்கள் இருந்து எரிபொருள் வங்கியில அதுல போய் அந்த கண்டெய்னர்ல போய் அவங்க ஓய்வுக்கு இருக்கிற நேரத்தில் அது உள்ள போயிட்டு இருக்குது அவள் கத்தியிருக்கிறான் யாரையும் போய் மீட்கவே உள்ளே போக விடலை இவங்க இவங்களும் போகலை நாங்கள் போய் பார்த்துருப்போம் கா போலீஸ் பேரிக்கேடை போட்டு நிறைய காவலர்களை குவிச்சு எங்களையும் உள்ளே இல்லை அது ஒரு பெரும் துயரம் தான் அது ஆனால் இப்போ சென்னை மாநகர மேயரே மக்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க இதை எப்படி நான் பார்க்குறீங்க அது பாவம் இதுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய மேயர்கள் இருந்திருக்காங்க அவங்க செஞ்ச தவிர இது இதுக்கு பலியாகுது நிறைய இடங்களில் நீங்கள் போய் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நீங்கள் உணர்ந்தீங்க தம்பி இவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஏன் நீங்கள் ஒரு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு கூட அரிசி பருப்பு சேமித்து வைக்க மாட்டீங்களான்னு அந்தளவுக்கு வசதி இருந்தால் நாங்கள் ஏன் தம்பி இப்படி இருக்கோம் ஏன்னா வேலைக்கு போனால் தான் சாப்பாடு வேலைக்கு போக முடியல ஒரு வாரம் பத்தோம் மழைனால தான் வீட்டை விட்டு வெளியேற முடியல தண்ணீர் எத்தனை ஒரு வீட்டில் குளிர்சாதனம் இருக்கும் தம்பி ஃப்ரிட்ஜ் இருக்கும் தம்பி காய்கறியெல்லாம் வாங்கிச்சு சேமிச்சு அப்படி அந்தளவுக்கு வசதி இருந்தால் நாங்கள் ஏன் 1000 ரூபா கட்டி நிற்கிறோம் ஓட்டு காசு வாங்க போகிறோம் சும்மா எதாவது பேசுகிறது தம்பி எல்லா இடத்துலையும் பாதிப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் பாதிப்பு இருக்குது நேற்று போய் நம்ம இதில் திருவற்றியூரில் நின்னம்ல தண்ணி வடிஞ்சிருச்சு மின்சாரம் வரல அவங்க நான் தான் முதலமைச்சர் நினச்சி அப்போ கரண்டாக கொடுத்து விட்டு பாடுறாங்க நான் என்ன சொல்கிறது சரிம்மா சொல்கிறேம்மா சொல்கிறேன் பாப்பண்ணு ஏன்னா அண்ணை வீட்லேயே 3 நாள் கரண்ட் இல்லை நாங்கள் என்னென்னா இந்த இது மின்னூக்கி வச்சுருக்கோம் அதிலிருந்து விளக்கு ஏறல் எரியுமே விசயந்திரம் ஓட மோட்ரு ஓடாது தண்ணி ஏற்ற முடியல அப்போ வந்து பல்லு உலக முடியாது குளிக்க முடியாது எதுவுமே பண்ண நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் என் வீட்டை சுற்றி வர இடுப்பளவு தண்ணியாக பெசாப்பாடு பெசாப்பாடு அப்படின்ட்டு ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் கெஞ்சி கெதிரி மின்சாரம் வர வச்சு அப்புறம் தான் நானே வெளியில் வந்தேன் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஆய்வு செய்யணும் சரி தண்ணீர் வடிஞ்ச இடங்கள் தான் டக்கு டக்குனு மின் இணைப்பை கொடுக்கணும் இல்லை அந்த நேரத்தில் இன்டர்நெட் பூரா க்ளோஸ் ஆயிடுச்சு ஒரு இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த செய்தியை கடத்திடுவாங்களோன்ட்டு புறத்தையும் மூடி விட்டுட்டீங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது நான் எடுத்து யாருக்காவது பேசலான்னா சாதாரண அழைப்பே போகல அப்படியே நின்றுச்சு பார்த்துருப்பீங்க அந்த சேவையெல்லாம் இயங்கல அப்புறம் இப்போ இப்போ தான் ஒரு மூச்சு விடுற மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் தானே மற்றது யோசிக்கணும் அதில் அந்த பெத்தல் நகர்லாம் அந்த இதில் ரொம்ப பாதிப்பு அந்த சோழிங்க நல்ல அந்த இதில் ரொம்ப பாதிப்பு மாறளவு தண்ணி நான் போகும்போதே மாறளவு நாங்கள்லாம் போனது பார்த்துருப்பீங்க காணொலியில் இப்போ வேணால் குறைஞ்சி ஒரு ஈடுபளவு வந்திருக்கலாம் ஒரு மனநிலை மகிழ்ச்சி